ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மித்ரன் கிராஃப்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் சேனல். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி, பானிக் தான். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேக் சைடு தான் தைக்கிறேன். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறதுலேயே கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே நான் லைன் போட்டுக்கிட்டு வரேன். அதாவது நல்ல பக்கம் மெயின் கிளாத் வச்சு அதுக்கு மேலே லைனிங் போட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். பா ஷேப்பில் தையல் போட்டு முடித்ததும் அதை அந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நான் அங்கங்கே இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த பானைக்கு வச்சுருக்கும்போது அழகாக வரும். இப்போ இந்த லைனிங்கை எடுத்து விட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். பா ஷேப்பு தான், ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. பா ஷேப்புக்கு அது மேலே படிமான தையல் ஒன்று போட்டுட்டு இப்போது லைனிங்கை உள்பக்கமாக மடித்து விட்டு அதுக்கு மேலே ஒரு ஓரமாக ஓர தையல் ஒன்று போட்டுக்கிறேன்னா. இது பக்கத்திலே இட தையல் போடுறது இருந்தாலும் போடலாம். நம்ம எதுவும் எந்த டிசைனுமே மேலே கொடுக்கல, வெறும் ப்ளவுஸ் துணி மட்டும்தான். போது நம்ம ஓர தையலும் இட தையலும் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து ஸ்டோன் கொடுக்க போகிறேன், ரெண்டு லைன் இருக்கிற கல்பட்டி கொடுக்க போகிறேன். அதனால் நான் இப்போதைக்கு ஓர தையல் மட்டும் போட்டுக்கிறேன். ஸ்டோன் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இட தையல் போட்டுக்கலாம். இப்போது ஃபுல்லாக தையல் போட்டு முடித்ததும் இந்த லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மெயின் கிளாத்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றி நான் தையல் போட்டுக்கிட்டு வந்துடுறேன். இது பார்த்திங்கன்னா பெடல் மிஷின் தான், அவ்வளோதான். சுற்றி தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே லைனிங்லேயே மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவுக்கு கீழே இடுப்பு மடித்து ஒரு தையல் போட்டுடுறேன். அதுவும் அந்த ஓர இதில் வந்து நம்ம கீழே அந்த இடுப்பு மடித்து கீழே தைக்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலு தையல் கூட போடலாம். அதே மாதிரி முதுகளவு நமக்கு அளவு கொடுத்துருக்குற ப்ளவுஸ் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். நான் ரெண்டு தையல் போடுறேன், ரெண்டுமே ரெண்டு ஓர தையல் போடுறேன். துணி மடிச்சிட்ட இடத்துல ஒரு ஓர தையலும் கீழே முடிகிற இடத்துல ஓர தையலும் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுடுறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண வீடியோ தான். கட் பண்ணி விட்டுட்டு நான் டாட் பிடிச்சிக்கிறேன், முதுகு பக்கம் பிடிக்கிற ரெண்டு டாட் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், பேக் பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பேக் நெக் ரெடி. அடுத்து ஃப்ரண்ட்டு தான். ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த அளவு மேலேயே ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் வச்சு அது கூட நல்ல பக்கம் வச்சு அதுக்கு மேலே லைனிங் வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே டாட் போட்டு விட்டுட்டு லைனிங்கை எடுத்து விட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி நல்லா மடித்து விட்டுட்டு ஓர தையல் ஒன்று போடுறேன். இதுக்குமே இட தையல் போடலை, ஏன்னா கல்பட்டி அடித்து ஸ்டிச் பண்ணுறதுனால இட தையல் போடலை. அப்போ நம்ம போடும்போது இட தையல் வந்துடும். இப்போ ஓர தையல் போட்டு முடிச்சுட்டு பிற்பக்கமாக திருப்பி லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அதை சுற்றி ஒரு தையல் போட்டுகிட்டு வந்துடுறேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ லைனிங் ரெடி அளவு ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே சேர்த்து கட் பண்ணியிருக்கிறது. அதனால் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஷேப்லாம் கரெக்டாக அழகாக இருக்கும். இப்போ அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். மூணு டாட்டு, சென்ட்ரா ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட்டும், கொக்கி பக்கம் வர்றதில் ரெண்டாக மடித்து ஒரு டாட்டும், அந்த ஏற்கனவே பிடிச்சிருக்கிற ரெண்டு டாட்டுக்கு சென்ட்ராக வர மாதிரி ஒரு டாட்டு. கப் ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக. ஒரு பக்கம் ஒன் சைடு முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு, இதே இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம வளைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு கட் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டு உள் பக்கமாக திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு தையல் ஓர தையல் போட்டுட்டு சுற்றி தையல் போட்டு டாட் போட்டு முடிச்சுட்டா இன்னொரு சைடும் ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ண வீடியோ தான். அதாவது மார்க் பண்ணி தான் எடுத்துருக்கிறது வீடியோ. அந்த வீடியோ பார்க்கணுன்னா சேனல் பேஜில் இருக்கு, பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டால் ஈஸி. நானும் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் கிளாஸ் போனது.
அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். அடுத்து பட்டி தான் இன்னும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஒரு இதுவும் முடித்ததுமே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பட்டியும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு தையல் போட்டுட்டு அந்த லைனிங்கை எடுத்து விட்டு படிமான தையல் ஒன்று போட்டுருக்குறேன். படிமான தையல் வந்து லைனிங் மேலேயே வரா மாதிரி தான் நான் இப்போ தையல் போட்டுட்ருக்கேன். படிமான தையல் ஓர தையலாம் போட்டுறேன். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போது அதை நம்ம மடித்து உள்பக்கமாக மடித்து அதுக்கு மேலே இடத்தையல் ஒன்று போட்டுக்கலாம். இடத்தையல் போட்டுட்டு அந்த இடத்தையில் முடிக்காமல் அதே தையல் நான் சுற்றி வரா மாதிரி ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த லைனிங் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இன்னொரு பக்கம் இருக்கிற பட்டிக்கும் அதே மாதிரியே இடத்தையல் போட்டு அதே தையிலே சுற்றி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பட்டி துணிக்கு போக மீதி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து மெயின் கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் தைக்கிற அந்தளவுக்கு ஸ்லோவாலாம் நான் வீடியோ போடலை, ஃபாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஸ்பீட் வச்சு இதுவே கால் மணி நேரத்துக்கு வந்துடுச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணி அந்த பொறுமையான வீடியோலாம் போடலை. அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட்டுமே கரெக்டாக இருக்குது அளவு. அடுத்து எந்த பக்கம் பட்டி அளவு கரெக்டாக பார்த்து அதனோட அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சுட்டு கீழே பட்டி வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஷேப் கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஈடுந்தாத்தியமாக வராது, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அப்படிலாம் இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். பட்டியும் பட்டியே ஒரு கிளாத் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டியை எடுத்து விட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பட்டி பூ அந்த மேலே கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். அளவும் ப்ளவுஸ் அடையாள ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவும் கரெக்டாக இருக்குது. இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே நம்ம பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி எடுத்து விட்டு படிமான தையல், அந்த படிமான தையலுமே பட்டி துணியில் வரா மாதிரி தான் போடுறேன். அந்த படிமான தையலுக்கு ஓர தையலாக ஒன்று போட்டுடுறேன்னா இப்போ ரெண்டு தோடு அளவுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஹூக் பட்டியும் லூப் பட்டியும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிக்கு தான் எடுத்துருக்குறேன். ஹூக் பட்டிக்கு 1.5 இன்ச்சில் நான் எடுத்துருக்குறேன். பட்டி ஜாயினிங்க்கு 1.5 இன்ச் கொடுத்துருக்குறேன். ஒரு தையல் போட்டு அதை எடுத்து விட்டு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு உள்பக்கமாக ரெண்டு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணால் ஹூக் பட்டி. அதுதான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். படிமான தையல் ஒன்று போட்டுட்டு உள்பக்கமாக ரெண்டு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுட்டா அவ்வளோதான் ஹூக் பட்டி. உங்களுக்கு பார்த்து தெரியும் கீழே அந்த பட்டி பூவை மேலேருந்து வந்து அந்த கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். அடுத்து லூப் பட்டிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சு எடுத்து அது நம்ம நல்ல பக்கம் வச்சு அடித்து திருப்பினா மாதிரி இது பின் சைடு பேக் சைடு வச்சு அடித்து திருப்ப போகிறோம். லூப் பட்டி நான் இதுலேயே வி கொடுத்துக்கிறேன். வி அடிச்சுக்கிறேன். கயர் கட்டில் வி தான் கொடுக்குறேன். வி பட்டி அடிச்சுக்கிறேன். ஒரு ஒரு அந்த வீ ஸ்டார்டிங்க்கும் முடிக்கும் போதுமும் 2-3 தையல் வரா மாதிரி போட்டுக்கிட்டால் நமக்கு சீக்கிரம் பிஞ்சிடாது. ஸோ அதனால் இதுவே நல்லா தான் இருக்கும். வீ பட்டியே நீங்கள் 2-3 தையல் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வீ பட்டியும் இதில் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரெடி, பேக்கும் ரெடி. ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டும் கரெக்டாக இருக்கிற அளவு நான் என் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் நம்ம பிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ லைனிங் கிளாத்தில் அது நான் 1/4 இன்ச் தான் மார்க் பண்ணேன். அந்த 1/4 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டர் 2 தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஷோல்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னும் கை தான்
ஸ்டிச் பண்ணணும், லைனிங் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கை வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் தான் கேட்டிருக்காங்க. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கீழே மெயின் கிளாத் வச்சு அது மேலே லைனிங் வச்சு நான் டிசைன் நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும். அதுக்கேற்ற மாதிரி அது மேலேயே நம்ம தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை அந்த டிசைன் அந்த வி மாதிரி போகிற இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு அந்த மடிக்கும்போது அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ லைனிங்கை எடுத்து விட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு உள் பக்கமாக நம்ம திருப்பி நல்லா எடுத்து விட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ ஓர தையல் ஒன்று போட்டுக்கலாம். இதுலையுமே இடத்த நான் போடலை, ஏன்னா கல்பட்டி ஸ்டோன் கொடுக்கறதுனால இடத்தையல் போடலை. சுற்றி ஓரம் ஃபுல்லாக கை ஸ்டிச் பண்ணிட்டு வந்து, இல்லை இன்னும் நான் கை குடஞ்சி எடுக்கலை. அது முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு கையும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணி குடஞ்சிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். எதுவும் கொடையில் ரெண்டு கையுமே ஒரே அளவில் தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி மாடலே இன்னொரு கையை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்ல பக்கம் உள் பக்கமாக போட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு பார்ட்டாக ஸ்டிச் பண்ணுறது தனித்தனியாக போடுறேன். இப்போ இது அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்றதுனால என்னால் பொறுமையாக போட முடியல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். இந்த குடஞ்சது ஃப்ரண்ட் சைடு வரா மாதிரி வச்சு நான் கை ஜாயின் பண்ணிடுறேன். கை ஜாயினிங்னும் ரெண்டு தையல் எல்லாமே டபுள் தையல் தான். ஸோ ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அதையே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஸ்டோன் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து நான் மிஷின்லேயே தான் அடிக்கிறேன், கையில் தைக்கல. மிஷினில் இந்த ஸ்டோன் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான், தையல் கிட்டக்கிட்டே இருக்கிறதே கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா ஊசியும் உடையாது. அதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு மேலே தான் உட்கார்ற ஃபுட் உட்கார்ற மாதிரி பார்த்து நம்ம போட்டோம்னா நமக்கு ஒன்றுமே ஆகாது. என்ன ஒரு ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அடிக்கடிக்கு நூல் கட் ஆகும், அந்த பிரச்சனை தான் ஒருமை கண்டி. ஊசிலாம் உடையாது. நான் இது ஃபுல்லாகவே மிஷினில் தான் அடித்தேன். பா ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த வளைவு வரும்போது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கிராஸாக கொடுத்து அடிச்சுக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் வச்சுக்கிறேன். ரவுண்டுன்னா அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு போகலாம். பான்றதுனால இது வளையாது. நம்ம லேஸ்னால் மடித்து வச்சு தையல் போட்டுடலாம். ஆனால் இதில் போட முடியாதுன்றதுனால நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். கையே இந்த வரைக்கும்னா அதே மாடலே நம்ம கை ஷேப்க்கு எப்படியோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நான் சென்டரில் மணி தொங்குற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு நார்மல் நீடலில் ஒரு ரெண்டு மணி கோல்டு மணி போட்டு ஒரு மணி ஒயிட் கலர் பெரிய சைஸாக போட்டு நான் இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அளவுலாம் குறித்து ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். அளவு ப்ளவுஸு இருக்கிறதுலே ஒரே ஒரு கோடு அளவுக்கு லூஸ் வச்சு தான் நான் எப்பயுமே தையல் போடுவேன். தண்ணியில் போட்டால் கொஞ்சம் இழுக்கும், டைட் ஆகிடும்ன்றதுனால. ஸோ அதே மாதிரி தான் நான் இப்பயும் போட்டுக்கிட்டுருக்கேன். மூணு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காற்றை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரதையும் பாருங்கள். இதனோட கட்டிங் வீடியோ வேணும்னா சேனல் பேஜில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், பாருங்கள். இந்த வீடியோ இந்த ப்ளவுஸ் ஃபுல் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. அதனோட ஃபுல் வீடியோவும் நான் காமிச்சிருக்கேன். இதோ பேக் சைட், ஃப்ரண்ட்டு, கை, அவ்வளோதான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.